எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முகமது கஜினி பற்றி பார்க்கலாம். முகமது கஜினி கிபி 971 1030 வரைக்கும் அரசாண்ட ஒரு ரூலர். இந்த முகமது கஜினியோடைய செயல்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு அரசன்னு சொல்கிறத விட திருடன்னு சொன்னவங்க தான் வந்து அதிகம் பேர். சரி, இவர் எங்கே உள்ள ரூலர் அப்படின்னா, கசானவித் அப்படிங்கிற ஒரு வம்சாவளியில் உள்ள ரூலராக இருந்தவர். அவங்க வந்து வழக்கமாக துருக்கியில் அடிமைகளாக விற்கப்பட்டவர்கள், வாங்கப்பட்டவர்கள் அந்த வம்சாவளியில் உள்ளவர்கள். அவங்களில் ஒருத்தர் கஜினி முகமதும் அவருடைய அப்பாவும் சேர்ந்து துருக்கி பக்கத்தில் இருக்க கஜினி கைப்பற்றி அரசராகிறாங்க 1997. அதுக்கு பிறகு அந்த கஜினியிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக வந்து கைப்பற்றி வராங்க. காந்தகார், லஷ்கர்கா இந்த பகுதிகளை கைப்பற்றுறாங்க. அதுக்கடுத்து கிபி 1000 இந்தியா நோக்கி வந்து படையெடுக்கிறாரு. கஜினி அப்படிங்கிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க ஆப்கானிஸ்தான் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அங்கே இருந்தவர் அதுக்கு பிறகு 1000 இந்தியா நோக்கி படையெடுக்கிறார். இந்தியா நோக்கி படையெடுத்து இந்தியாவில் ஜெயபாலன் அப்படிங்கிற மன்னரை தோற்கடித்து பஞ்சாப் பகுதியை பிடிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1008 அந்த ஜெயபாலனுடைய பையன் அனந்தபாலன் அப்படிங்கிறவன் லாகூரை ஆண்டுகிட்டு இருக்கிறான். அவனையும் தோற்கடித்து லாகூரை பிடிக்கிறார். அதுக்கடுத்து உஜ்ஜைனி, குவாலியர், கன்னோசி, டில்லி, ஆஜ்மீர், அந்த இமாச்சல பிரதேஷ், கிட்டத்தட்ட மேற்க பாகிஸ்தான் பகுதியிலேருந்து வந்து கிழக்க இன்றைக்கி இருக்க பீகார் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் வந்து ஒன்றொன்றா ஜெயிச்சுக்கிட்டே வரான். அடுத்து 1010 முல்தான் அப்படிங்கிற பிரதேசம், 1012 தானேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு ஊர், இந்த மாதிரி எல்லா ஊரையும் வந்து போர் பண்ணி பிடிக்கிறான். 1013 புர்நாத், 1014 குஜராத், 1015 லாகூர், 1017 காஷ்மீர், 1018 மதுரா, 1021 லாகூர், 1023 திரும்ப காஷ்மீர், 1025 சோமநாதபுரம் கோயில். அந்த கோயிலை வந்து கொள்ளையடிச்சு தான் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியும். கஜினி முகமது 17 படையெடுத்தான், சோமநாதர் ஆலயத்தை கொள்ளையடிக்கிறதுக்காண்டி 17 படையெடுத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். உண்மையில் அவன் சோமநாதர் ஆலயத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக 17 படையெடுக்கலை. மொத்தமாக முதல்லிருந்து கடைசி வரைக்கும் 1025 தான் அவனுடைய கடைசி படையெடுப்பு. சோமநாதர் ஆலயத்தை கொள்ளையடித்தது அவனுடைய கடைசி படையெடுப்பு. அது வரைக்கும் மொத்தமாக இந்தியா மேலே படையெடுத்த எல்லா படையெடுப்புகளோட எண்ணிக்கை தான் வந்து 17. அந்த சோமநாதர் ஆலயத்தை மட்டும் அவன் கொள்ளையடிக்கலை. அதுக்கு முன்னால் காஷ்மீரில் கோயில் கொள்ளையடிச்சிருக்கிறான், மதுராவில் கோயிலை கொள்ளையடிச்சிருக்கிறான். கோயிலை கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற மதத்தை வந்து அவனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது, அந்த கோயில்களை இடித்து தரைமட்டமாக்குவான், இந்த மாதிரியான வேலைகளை வந்து அவன் செஞ்சுருக்கான். அவன் அதுவரை படையெடுத்த எல்லா பகுதிகளிலையும் கோயில் இருந்தால் கோயிலை கொள்ளையடிப்பான், கோயில் இல்லைன்னா மக்கள்கிட்ட கொள்ளையடிப்பான். இந்த மாதிரி தன்னுடைய வீரத்தை முதன்மையாக பயன்படுத்தி அந்த பிரதேசங்களில் இருந்த செல்வங்களை கொள்ளையடித்து கொண்டு போய் கஜினின்ற அவனுடைய ஊரை மேலும் மேலும் செல்வ செழிப்பாகியிருக்கான். இந்த மாதிரியான வேலை தான் வந்து கஜினி முகமது செஞ்ச வேலை. சோமநாதர் ஆலயத்தை கொள்ளையடித்த போது மட்டும் 50,000 வந்து கொலை பண்ணியிருக்கிறான். அந்த இதை கொள்ளை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 50,000 நிறைய பேர் போர் வீரர்கள் மட்டும் இல்லை, மக்களும் இருந்தாங்க. 20,000 தன்னுடைய நாட்டுக்கு அடிமைகளாக கூட்டிகிட்டு போயிருக்கான். அதே நேரம் அவன் படையெடுத்து வந்த காலகட்டத்தில் பூரா வடக்கு வடமேற்கு இந்தியா முழுக்க நிறைய பேரை வந்து இஸ்லாமுக்கு நீங்கள் மதமாருங்க அப்படின்னு சொல்லி கட்டாயமாக மதமாற்றம் செஞ்சுருக்கிறான். இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கஜினி முகமது செஞ்ச ஒரு முக்கியமான காரியங்கள், மோசமான காரியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவனுக்கு வந்து இந்துக்களை பிடிக்கலை, முஸ்லீமாக இருந்தவன் இந்துக்களை பிடிக்கலை அந்த மாதிரியான கணக்கெல்லாம் இல்லை. அவன் வந்து சன்னி முஸ்லீம், சன்னி முஸ்லீம் தவிர ஷியா முஸ்லீம், பைத்து ஷியா, இஸ்மாயில் ஷியா, இந்துக்கள், சமணர்கள், சீக்கியர்கள், இந்த மாதிரி எந்த மதத்தில் இருந்தாலும் அவனுக்கு வந்து பிடிக்கல. அவனுடைய முஸ்லீம் மட்டும்தான் பிடிச்சிருக்கு. மற்ற முஸ்லீம்களே கூட வந்து அவன் நிறைய பேரை கொண்டிருக்கான். அது அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா, மத சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட கிடையாது. ஜிஹாத் அப்படின்னு சொல்லி அறப்போராட்டம் அப்படின்னு குரானில் சொல்லியிருக்கு, அதுக்கேற்றாக்கல நான் நடந்துக்கிறேன் அப்படிங்கிறது அவனுடைய கருத்து. உண்மையில் ஜிஹாத் அப்படிங்கிறது அறப்போர், மற்ற மதத்துக்காரங்களை வந்து ஒழிச்சு கட்டுங்க, உருவ வழிபாடு பண்ணுறவங்கள ஒழிச்சு கட்டுங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் குரானில் வந்து சொல்லப்பட்டிருக்காது. குரானில் ஜிஹாத் அப்படிங்கிற புனித போர் என்ன அப்படின்னா, உன்னுடைய மதத்தின் மேலே யாராவது தாக்குதல் விடுத்தாங்க அப்படின்னா உன்னுடைய மதத்தையும் உன்னுடைய கொள்கைகளையும் நீ பாதுகாக்கலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டிருக்குமே ஒழிய, இந்த மாதிரி மற்ற மதத்தின் மேலே
நீ தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காது. ஜிகாத்தில் முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயம், மதத்தை பரப்புறதுக்காகவோ சண்டையிலிருந்து விலக விரும்புகிறவர்கள் மேலேயோ இந்த மாதிரி எந்த ஒரு வகையான தாக்குதலும் போராட்டமாக போரா வந்து தொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் குரானில் இருக்கக்கூடிய கருத்து. அதனால் ஜிகாத் அப்படிங்கிற வார்த்தையவோ குரானை பற்றிய விஷயங்களையோ இந்த முகமது கஜினி தவறாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். உருவ வழிபாட்டை முழுக்க வெறுத்தவன். அதே நேரம் இவனுடைய படையெடுப்புகள் முழுக்க 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 வந்ததுலேருந்து ஆப்கானிஸ்தான், இன்றைக்கி இருக்க பாகிஸ்தான் எல்லாத்தையும் இஸ்லாமயமாக மாற்றுனதே வந்து இந்த முகமது கஜினி மன்னர் தான். முதல்ல திருடன் அப்படின்னு சொல்லி சொல்ல நிறையா, அதுக்கடுத்து இவன் நிறையா மதமாற்றங்களை வந்து அதிகம் செஞ்சுருக்கிறான். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்த முக்கியமான புஸ்தகங்கள் என்னென்னலாம், கல்வி செல்வங்கள் என்னென்ன தத்துவங்கள் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் அவனுடைய நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கான். எடுத்துகிட்டு போய் அதை நிறையா தான் டிரான்ஸ்லேட் பண்ணி அவனுடைய மொழிக்கு வந்து மாற்றியிருக்கிறான். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இவனுடைய பெயரோட நினைவாக வந்து பாகிஸ்தானில் ஒரு ஏவுகணைக்கு கஜினி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க. இது வந்து இவனுடைய பேரை வந்து மேலே கொண்டிருக்க வச்சது, முக்கியமான ஒரு ரூலராக இருந்ததுனால. ஏன்னா இவன் வந்து அந்த அளவுக்கு வீரமிக்க ஒரு அரசன். மற்ற நிறையா ரூலர்ஸ் வந்து தான் செய்கிற போர்களில் ஒரு சில இதுலேயாவது வந்து தோற்றுருப்பாங்க, இவன் வந்து எதுலேயுமே தோக்கலை. அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஜெயிச்சிருக்கான். 17 தடவை படையெடுத்தும் 17 தடவையும் அவனுக்கு வெற்றி கிடச்சிது. 17 தடவையும் நிறையா செல்வங்களை இந்தியாவுக்குள்ளேருந்து பாரத நாட்டிலேருந்து அவன் பக்கம் வந்து கொண்டு போனான். பாரத நாடுன்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறது இப்போ இருக்க இந்தியா கிடையாது, பாகிஸ்தான் இருந்த பகுதியிலேருந்தும் அவனில் கொள்ளையடிச்சிருக்கான், ஆப்கானிஸ்தானில் இருந்த கிழக்கு பகுதிகளிலேருந்தும் கொள்ளையடிச்சிருக்கான். எல்லாமே அவனுடைய கருத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய மொத்த ஆக்ஷன்ஸுக்கும் அடிப்படையாக நம்ம குரானை அவன் தவறாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு கூட வந்து சொல்லிடலாம். ஜிகாத் பற்றி மற்ற மதத்துக்காரங்கள் சொல்லக்கூடிய கருத்து மட்டும் இல்லை, அவன் இஸ்லாமியர்களே குரானியர் அப்படின்ற ஒரு பிரிவுக்காரங்கள் வந்து ஜிகாத் அப்படின்றது ஒரு வகையான திண்டாட்டம் போராட்டம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதே நேரம் மதத்தை காக்கிறதுக்காக மட்டும்தான் அறப்போராட்டம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அகமதியா அப்படிங்கிற முஸ்லீம் குரூப் வந்து சொல்கிறாங்க. இதே நேரம் ஜிகாத்தை ரெண்டு வகையாக பிரித்து சூஃபி முஸ்லீம்கள் அப்படிங்கிற குரூப் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஜிகாத்தை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டவன் தான் முகமது கஜினி. அதனால தான் சொல்கிறேன் ஜிகாத்துங்கிறதுல ரெண்டு பிரிவு இருக்குது, பெரிய ஜிகாத் சின்ன ஜிகாத் அப்படின்னு சொல்லி சூஃபி முஸ்லீம்கள் சொல்லுதாங்க. ஜிகாத் அப்படிங்கிற அறப்போராட்டத்தில் ஒரு மனுஷன் முதல்ல தன்னுடைய மனதிலையும் மனதில் இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களையும் ஒருத்தன் வெற்றி கொள்ளணும். மகாவீரர் சொன்ன மாதிரி தன்னையே வென்றவர் மகாவீரர்னு சொன்னார்ல, அதே மாதிரியான இதுதான் வந்து பெரிய ஜிகாத்னு சொல்கிறது, அதுதான் முக்கியமானது. ரெண்டாவது சின்ன ஜிகாத்னு சொல்கிறது வெளியில் நடக்கக்கூடிய போர், அது வந்து ஒரு வழியில் சைத்தானுக்கு கையில் நம்ம அகப்பட்ட மாதிரி அப்படின்னு சொல்லி சூஃபிக்கள் வந்து கருத்து வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த சூஃபிக்களையே நிறையா முஸ்லீம்களுக்கு பிடிக்காது தான், மற்ற பிரிவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும் சூஃபி முஸ்லீம்களை வந்து பிடிக்காது. அது ஏன் அப்படின்னா சூஃபிக்கள் வந்து அதில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஞானிகளோட பரம்பரை, ஒரு சன்னியாசிகளோட பரம்பரை. இன்னொன்று சூஃபிக்கள் வந்து இஸ்லாமில் குறிப்பிடப்பட்டிருக்க சடங்குகளை நிறையா இதை வந்து அனுஷ்டிக்க மாட்டாங்க. 5 வேளை தொழுகிறதுன்னா அது தொழுக மாட்டாங்க, அவங்களுக்கு எப்போ தோணுதோ அந்த மாதிரி தொழுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுனால சூஃபிக்களை மற்ற ஆட்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகாத்தை தவறாக புரிந்துக்கிட்ட ஒரு அரசன் அல்லது ஒரு கொள்ளைக்காரன் அவனுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நன்றி.